ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டெல்லி புராண கிலா அகழ்வாய்வு, புராண கிலா எக்ஸ்கவேஷன், அதை பற்றிய தகவல்களை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ சமீபத்தில் டெல்லி புராண கிலா அகழ்வாய்வு மௌரியர்களுக்கு முந்தைய இந்திர பிரஸ்தா காலம் குறித்து கூடுதல் நுண்ணறிவுகளை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதா மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து மேலும் பார்த்தோன்னா, புராண கிலா இது பற்றிய வரலாறு என்னென்னா, இது முகலாயர் காலத்தை சேர்ந்த பழமையான கோட்டைகளில் ஒன்று. இந்திர பிரஸ்தா அதாவது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களினுடைய தலைநகரமாக இந்த இந்திர பிரஸ்தா விளங்கியிருக்கு. அது இந்த புராண கிலா பகுதியில் அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முகலாய மன்னரான ஹிமாயு அவர் புராண கிலாவின் பிரம்மாண்டமான நுழைவாயில், சுவர்கள் மற்றும் புதிய தலைநகரான தீன்பானாவிற்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு நடந்த போரில் செர்ஷா சூரி அவர்கள் வெற்றி பெற்று இந்த பணியை அவர் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு, இந்த புராண கிலா கோட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்னு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஷெர்ஷா சூரியினுடைய கிலா இ குஹ்னா மசூதி, இந்த இடம் அதில் இருக்குது. அண்ட் தென் ஷேர்மண்டல் கோபுரம், இது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர்மண்டல் கோபுரம் அப்படின்றது ஹிமாயுன் மரணத்துடன் தொடர்புடைய ஒரு பாரம்பரிய இடமாக விளங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு படிக்கட்டு, 3 வாயில்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த கட்டடக்கலை வந்து இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலையை சார்ந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் குதிரைக்கால் வடிவ வளைவுகள், அண்ட் தென் அடைப்பு குறியிடப்பட்ட திறப்புகள், பளிங்கு பதித்தல், செதுக்குதல், இந்த மாதிரியான கலைச்சிற்பங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்த கோட்டையில் ஒரு கல்வெட்டு இடம்பெற்றிருக்கு. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இந்த பூமியில் மக்கள் இருக்கும் வரை இந்த கட்டிடம் இருக்கும், அதில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு வசனம் இடம்பெற்றிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த பகுதியில் எப்பப்போ அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, பிபி லால் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்டினால் 1955 மற்றும் 1969-73 இந்த ஆண்டில் இங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இவரால். நெக்ஸ்ட்டு, டாக்டர் வசந்த்குமார் ஸ்வரங்கர் அப்படின்றவர் 2013-14 மற்றும் 2017-18 இந்த ஆண்டுகளில் இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. ஸோ இங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டதன் விளைவாக 9 கலாச்சார நிலைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 9 கலாச்சார நிலைகள் என்னென்னு பார்த்தோன்னா, மௌரியர் காலத்திற்கு முந்தைய நிலை, மௌரியர் காலம், சுங்கர்கள் காலம், குஷான பேரரசு, குப்த பேரரசு, குப்தர்க்கு பிந்தைய காலம், ராஜபுத்திரர்கள், சுல்தான்கள், முகலாயர்கள், இந்த மாதிரி 9 கலாச்சார நிலைகள் இந்த கோட்டையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டதனுடைய விளைவாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் என்னென்னா, வைகுண்ட விஷ்ணுவின் கல் உருவம், டெரக்கோட்டாவிலான அதாவது சுடுமண்ணாலான கஜலக்ஷ்மி சிலை, விநாயகரின் கல் உருவம், 35 முத்திரைகள், 136க்கும் மேற்பட்ட நாணயங்கள், சுடுமண்ணிலான மனித உருவங்கள், விலங்குகளின் சிலைகள், பல்வேறு கற்களின் மணிகள், எலும்பு ஊசி, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில சிறப்பு கூறுகள், சிறப்பான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, 2500 வருடங்கள் நீடித்த மனித வாழ்வு மற்றும் செயல்பாடுகளினுடைய தொடர்ச்சியான இருப்பை இந்த அகழ்வாராய்ச்சி வெளிப்படுத்துது அப்படின்னு அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. வருங்காலங்களில் இங்கே திறந்தவெளி அருங்காட்சியகம் ஒன்று காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு கிஷன் ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2023 G20 மாநாடு டெல்லியில் நடைபெற இருக்கு. அந்த மாநாட்டில் புராண கில அகழ்வாய்வு பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும். இதன் மூலயமா உலக நாடுகளுக்கு இந்த பாரம்பரிய சின்னம் வெளிக்கொணரப்படும் அப்படின்னும் கிஷன் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு இந்த சமீபத்து வைகுண்ட விஷ்ணுவின் கல்லுருவம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இங்கே இந்த 9 கலாச்சார நிலைகள் வெளிப்படுத்திய சிற்பங்கள் எங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த 9 கலாச்சார நிலைகள் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த மாதிரியான கேள்விகளை எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது கேட்டாங்கன்னா, இந்த புராண கிலா கோட்டை பற்றிய தகவல்களை நம்ம மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.